வணக்கம் மக்களே நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சிக்கா சூர்யா இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற நாடகம் மக்களுக்கு எரிச்சலை விட்டுது டென்ஷனை உருவாக்குது இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் இவங்க பண்ணுற ட்ராமா இவங்க எல்லாமே ட்ராமா தான் பண்ணுறாங்க சிக்கா நீ எதுக்கு நீ வந்து குழந்தைங்களை அல வைக்கிற ஆ நீ லைவை கட் பண்ணிவிட்டு போக வேண்டியதானே கட் பண்ணிவிட்டு போக வேண்டியதானே இதை கூட வியாபாரமாக்குவேன் நீ சொல் வியாபாரம் எது தான் ஆக்கணுங்கிற ஒரு ஒரு அறிவு கூட உனக்கு கிடையாது மேனஸ் கிடையாது மக்களை எந்த அளவுக்கு நீ இருக்க வெறுப்பை சம்பாதிக்கிறேங்கிறது உனக்கு இப்போ தெரியாது கொஞ்சம் யோசனை பண்ணி பார் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் பற்றி யோசனை பண்ணிப்பார் எவ்வளோ அழுகுதுங்க நீ டிராமாவை கூட இருக்கட்டும் இல்லை நிஜமாக கூட இருக்கட்டும் ஆ கேட்டேண்ணா எங்கள் குழந்தை நீங்களாம் கவலைப்படாதீங்க அப்படிம்ப மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் முட்டாள் கிடையாதுண்ண அதுக்கப்புறம் என்ம்மா சூர்யா நீ என்ன சொல்கிற யாரும் வராதிங்க புருஷங்களும் உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கறியா அதை பற்றி நீ சொல்லாதண்ணே உனக்கே நாலு புருஷன் ஃபர்ஸ்ட்டு ஒரு புருஷன் கூட நாலு வருஷம் வாழ்ந்தண்ண ரெண்டாவது பால கூட வாழ்ந்தேன் அப்புறம் மூணாவது வந்து மதிவண்ண நாலாவது சிக்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அளவு வேணும்ண்ண நாங்களே எங்கள் புருஷ்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த மீடியாக்குள்ளே வந்துகிட்டுருக்கோம் ஆ எல்லாரையும் தெரிஞ்சு எல்லா உன்ன மாதிரி எத்தனை ஆள்களை நாங்கள் வந்து பார்த்து பேசி வச்சு தான் நாங்கள் இந்த சமுதாய வலயத்துக்குள்ளே வந்து உன்னை வந்து களை எடுக்க வந்திருக்கோண்ணே அட்வைஸ் பண்ணுறதுக்குலாம் அது ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி உனக்கு கிடையவே கிடையாது தகுதி உள்ள ஆட்கள் மட்டும்தான் எங்ககிட்ட வந்து பேசணும் நீலாம் பேசுகிறதுக்கு அருகதியே கிடையாது என்ன இதுக்கு மேலே வந்து இந்த மிரட்டல் உருட்டல் அப்படிங்கிற வேலை இனிமேல் வச்சுக்கிடாது சமூக வலைத்தளத்தில் எப்படி பயணிக்குங்கிற ஒரு சுய ஒழுக்கங்கூட உனக்கு கிடையாது தனி மனித ஒழுக்கங்கிறது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கு இருக்கணும் அது உனக்கு நிச்சயமாக கிடையாது இதுக்கு மேலேயாவது நீ வந்து அதை கற்றுக்கோ உனக்கு எல்லாரும் யாரை பின்னாடி வந்து தப்பு தப்பாக சொல்லி அண்ணே இனிமேல் அந்த பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த மாதிரி விளைவுகளை நீ நிறைய சந்திக்க தின்னோ நேரம் பார்த்துக்கோ ஓகே மக்களே குட் நைட்